கத்தாவே உம்மை ஆழத்தில் நின்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவாவன் சேவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும் ஆண்டவாவும் என் பெண்ணும் கேட்டருளும் இந்த நாள்லயும் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் நூற்றி முப்பது சங்கீதம் நூற்றி முப்பது போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் மார்ட்டின் லுத்தருக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் அந்த சங்கீதம் நூற்றி முப்பது அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச சங்கீதம் என்ன சங்கீதம்னு கேட்கும்போது மார்ட்டின் லுத்தர் சொன்னார் சொல்லுவாராம் பவுலின் சங்கீதங்கள்னு சொல்லி என்ன பவுல் அதுக்கு முன்னால் பறக்கவே இல்லையே அவர் சங்கீதம் எழுதலையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவாராம் பாவ மன்னிப்பை குறித்து மீட்பை குறித்து சொல்லுகிற சங்கீதங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு சங்கீதங்களை அவர் குறிப்பிட்டு அதில் இந்த நூற்றி முப்பதாவது சங்கீதத்தை ரொம்ப அதிகமாக அவர் விரும்பி படிக்கிறது உண்டு பொதுவாக வாண்டூருடைய பிள்ளைகள் ஆழங்களில் உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது அந்த ஆழங்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் இந்த சங்கீதம் நூத்தி முப்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவரை நோக்கி சத்தம் விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்ச வேண்டும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கூப்பிட வேண்டும் ஆழங்களில் நம்முடைய விசுவாசம் பிரகாசிக்கணும் ஆழங்களில் இருட்டில் டைமண்ட் ஸ்பார்க்கிள் பண்ணுறது போல நம்முடைய விசுவாசத்தை அந்த இடத்துல பிரகாசிக்க செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை ஆழங்களில் நம்ம விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது சத்துரு வெட்கப்படுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆழங்களும் மாறி போய்விடுகிறது அடுத்தபடியாக ஆழங்களில் நம்ம என்ன செய்யணும் இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்தை எழுதினவர் எழுதியிருக்கிறத பார்க்குறோம் இங்கே சொல்கிறாரு ஆலங்களில் இருக்கும் பொழுது நான் கருத்தருக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாக காத்திருக்கிறது என்பது நமக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு காரியம் இல்லை காத்திருக்கிறது வந்துட்டு நம்முடைய பல நேரங்களில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது இன்ஸ்டன்ட்டு டீலருந்து இன்ஸ்டண்ட்டு புரோட்டா வரைக்கும் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இருக்குது வெயிட் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி ஆனால் ஆண்டவருடைய வழிகள்லாம் பார்த்தோன்னா ஆண்டவருடைய வழிகளில் ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது ஆண்டவருடைய வழிகளில் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஆனால் அப்படி காத்திருக்கும் பொழுது நம்முடைய பல நேரங்களில் நம்முடைய ஆத்மா அப்படியே தொய்ந்து போய்விடுகிறது உதாரணமாக யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபு ஆண்டவருக்கு காத்திருக்கிறாரு எப்படியாவது என்னுடைய சிறையிருப்பு மாறும் அப்படின்னு சொல்லி காத்திருந்து கொண்டே இருக்கிறாரு ஆனால் ஆண்டவர் அவர் நினைத்த நேரத்துல ஆண்டவர் வரலை அவர் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து விடுகிறார் அந் அதனால் அவர் சொல்றாரு எனக்கு மாறுதல் உண்டாகும்னு சொல்லி என் ஜீவனாட்கள் முழுசும் நான் காத்திருக்கிறேன் எப்பொழுது எனக்கு மாறுதல் உண்டாகும் எனக்கு எப்போ எனக்கு ஒரு சேஞ்ச் உண்டாகும்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் சொல்றாரு நான் இருக்கிறதுக்கு என் பலன் எம்மாத்திரம் என் பலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலமோ அப்படின்னு சொல்லி அந்த தனிமையின் குழியில் உட்கார்ந்து கொண்டு யோபு அப்படியே சோர்ந்து இருக்கிறத நம்ம இந்த படத்தில் கூட பார்க்க முடியும் பல நேரங்கள்ல இப்படி காத்திருக்கும் பொழுது பல விதமான சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம் சங்கீதத்தில் நிறைய சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை எது வரைக்கும் எது வரைக்கும் நான் காத்திருக்கணும் கர்த்தருக்கு இனியும் நான் காத்திருக்க வேண்டியது என்னன்னு சொல்லி ஒரு அரசன் சொல்லுகிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம ஆண்டவருக்கு எப்படி காத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த பகுதி நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை நான் இருக்கிறேன் அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் நமக்கு வேறு எந்த ட்ரஸ்ட்டும் இல்லை ஆனால் ஆண்டவருடைய ப்ராமிசஸ் அந்த ப்ராமிசஸ் அப்படியே தொங்கிட்டு இருக்கிறோம் வி டோன்ட் ஹவ் எனி அதர் திங் வி ஜஸ்ட் ஹாவ் தேட் த்ரெட் ஆஃப் ஹோப்பு நமக்கு வேறு எந்த ஹோப்புமே கிடையாது சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அது அது ஃபேவரபுளாக இல்லை குழியில் உட்காந்து சுற்றி சுற்றி பார்த்தா நமக்கு வேறு ஒன்றும் தெரியாது பட் வீ கேன் ஹேங் ஆன் அப்பான் தோஸ் ப்ராமிசஸ் அவருடைய வாக்குறுதிகளை பற்றி கொண்டு அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி முழு நிச்சயமாக நம்பி அவருடைய வார்த்தை அப்படியே பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்க முடிய முடிக்கூடியதாக இருக்கிறது அந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னு சொன்னால் நம்மளால் காத்திருக்க முடியாது அதனால தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீர் அடியான நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தருளும் ஆண்டுவரே அப்படின்னு சொல்லி சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசித்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய வார்த்தையின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம நமக்கு அந்த காத்திருக்கிற நேரம் இனிமையாக என்ன நேரமாக ஆண்டவர் மாற்றி கொடுக்க முடியும் காத்திருக்கிறது என்று சொன்னால் அப்படியே லேசினஸ்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக காத்திருக்கிற நோது அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்மனால் அவங்களை என்ன சொல்லுவோம் வெயிட்டர்ஸ்னு சொல்லுவோம் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் வெயிட்ரஸ் நின்று கொண்டு இருப்பாங்க அந்த வெயிட்டர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கண்கள் வந்து எப்போவும் நம்ம வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்பாங்க அது கொஞ்சம் அடுத்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு வந்து கேட்பாங்க எப்போவுமே நம்மளை பார்த்து கொண்டே இருப்பாங்க அது மாத்திரம் இல்லை நம்முடைய ஹேண்டு சிக்னலை கூட அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தூரத்தில் நின்று இருந்தால் தண்ணீர் வேணுமா எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அந்த காத்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கிறது ஏன்னா ஆறாவது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன சொல்லிருக்கிறதுனா காத்திருக்கிறது என்பது விழித்திருக்கிறது வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பவும் நம்ம வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் காத்திருக்கிறது என்பது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறது காத்திருக்கிறது என்பது எப்பொழுதும் விழித்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரு மூணாவது சங்கீதத்தில் பர்லோகத்தில் இருக்கிற ஆண்டவரே வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டிகளின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சங்கீதம் ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம் நம்முடைய கண்கள் கூட ஆண்டவருடைய கரம் நோக்கி கொண்டே இருக்கணும் நம்ம சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எந்த நேரத்தில் மாறுதல் ஆண்டவர் கொடுப்பார தெரியலை ஸோ ஆக்டிவாக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் வெல் ப்ரிப்பேர்ட் எக்ஸ்பர்ட்டாக இருந்து கொண்டு இருக்கணும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடித்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நானூறு வருஷம் இருந்தாங்க நானூற்றி முப்பது வருஷம் இருந்தாங்க ஆனால் நானூற்றி முப்பதாவது வருஷம் என்றைக்கு முடிந்ததோ அன்றைய தினமே அப்படின்னு சொல்லி வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் முன்னாலேயும் கிடையாது ஒரு நாள் பின்னாலேயும் கிடையாது ஒருவேளை நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலை பல நேரங்களில் யோசித்து கொண்டிருக்கிறோம் என்றைக்கு ஆண்டு வரே மாறுதல் உண்டாகும்னு சொல்லி ஆனால் அந்த அப்பாயிண்டட் டைம் வரும்பொழுது So nobody can. பிளாக்கஸ் நம்மளை யாரும் பிளாக் பண்ண முடியாது அதை இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம் எகிப்தியர்கள் யார் அவங்கள அடிமைப்படுத்தியிருந்தாங்களோ சிறைப்படுத்தியிருந்தாங்களோ அவங்க தங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க இவங்க கழிப்போடும் ஆர்ப்பரிப்போடும் அந்த இடத்துல வ வருகிறத பார்க்குறோம் ஸோ ஆண்டவர் வந்து ஒரு டைம் டேபிளில் ஆண்டவர் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொண்டே இருக்கிறாரு நம்ம ஒரு வேளை வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது காட் இஸ் ஒர்க்கிங் ஆண்டவர் வந்து அதை ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம வந்துட்டு இருக்கணும் நம்ம வந்துட்டு அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த காத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்து கொடுப்பார் அப்படிப்பட்ட பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக தலைவர் நீங்க ஆண்டோரை நோக்கி நம்ம ஜபிப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நந்தியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி பல நேரங்களில் ஆண்டு வாழ்க்கையின் ஆளுங்களில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாட்கள் அதிகமாக செல்ல செல்ல அநேக நாட்கள் இப்படி ஆளுங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல விதமான சோர்வு எங்களுடைய மனதை பாதிக்கிறது ஆண்டு அப்படிப்பட்ட சோர்வின் நேரத்தில் ஆண்டு உங்களுடைய வேதம் எங்களது மன மகிழ்ச்சி என்று வேதத்தில் வாசிக்கிறோம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க வார்த்தைகளை நாங்கள் படித்து உங்கள் வார்த்தைகள் முழு நிச்சயமாக நம்பி வாக்கு தத்தம் செய்தவர் வல்லவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அன்றுவரே நாங்கள் உங்களை நம்பி விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஆளுங்களிலும் அன்று ஒரே விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு அன்று ஒரே ஜீவ வசனமாகிய அன்று உங்களுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி அங்கே விழிப்புள்ளவர்களாக எப்பொழுதும் காயிருக்க உதவி செய்யுங்க ஆண்டு ஜெபத்தில் விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆளுநங்களில் இருக்கும் பொழுது ஆண்டு சோர்ந்து போய் ஆண்டு வரேன் சோர்ந்து போகாமல் எப்போவும் ஜெபித்து கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பதிலுண்டு உண்டு ஆண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே உனக்கு முடிவுண்டு என்று சொல்லியிருக்கிறதப்பா அந்த முடிவை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வர தேவனாக இருக்கிறதற்காக சிலுவையில் எங்களுக்காக சிந்தின ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் நீங்க கொடுக்கிற ஆறுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் துதிகன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஆமேன் கர்த்தாவே உம்மை ஆழத்தில் நின்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவாவோந்தன் சேவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும் ஆண்டவாவுந்தன் சேவியை செவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும் ஆத்மா காத்திருக்கும் உம் வார்த்திக்கை தீரண்ட மீட்பூ கிருபையல்லாம் உம்மிடத்தில் உண்டு என கருளும் தீரண்ட மீட்பூ உம்மிடத்தில் உண்டு என கருளூ கர்த்தாவே உம்மை ஆழத்தில் நின்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டூந்தன் செவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும்